புல்லின் மேல் பனி இறங்குவது போல, புல்லின் மேல் பனி இறங்குவது போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்மேல இறங்க வேண்டும். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் உள்ளத்தில் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 23 Proverbs chapter 23. Proverbs chapter 23. நீதிமொழிகள் 23:18 வாசியுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, ஷியோர்லி, தட் இஸ் அன் எண்ட். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி, துன்மார்க்கருடைய தமிழில் அபேட்சையோ என்று இருக்கும். அபேட்சை என்ற சொல் ஒருவேளை நமக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒரு சொல்லாக இருக்கும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு, துன்மார்க்குடைய எதிர்பார்ப்பு வீணாய் போகும். தெர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக செய்வார். யார்? நீதிமான்களுடைய நம்பிக்கை, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். ஆனால் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். இவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை வருது. விசுவாசம், விசுவாசங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த நம்பப்படுகிறதுனுடைய உறுதி. நான் நம்புகிறேன், அதில் உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமாக முடிவு உண்டு. இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறேன். நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. ஹலோ, கர்த்தரை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். என் நம்பிக்கை வீண் போகாது ஐயா, என் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர், என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஹலோ, என் நல்ல கர்த்தரை விடுதலையோடு ஸ்தோத்திரிங்க. ஹலோ, தாமதித்தாலும் அது வரும். குறித்த காலத்துக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது, இனி தாமதிப்பதில் அந்த நேரத்தில் அது நிச்சயமாக வெளிப்படும். எனக்காக அவர் தீர்மானித்திருப்பதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரவானமாக மனுஷருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உங்களுக்காக அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது தெரியுமா? உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் கடவுளையே நம்பியிருக்கிறீங்க, கடவுள் செய்வார் என்று நம்பியிருக்கிறீங்க. உங்கள் மனுஷருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உங்களுக்காக அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுவதில், இந்த ஆராதனை முழுவதிலே அவர் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ செய்தியை கேட்கும்போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல்களை பாடும்போது, சாட்சிகளை கேட்கும்போது, ஒவ்வொரு நிலையிலேயும், ஒவ்வொரு நிலையிலேயும் என் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். என் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்காவிட்டால், ஹல்லேலூயா, என்னுடைய துக்கத்தில் நான் மூழ்கியிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்க, இந்த ஆராதனை முழுவதும் என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தான். அவர் அன்பின் இயேசுவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை இரக்கங்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக நீங்கள் பொறுப்பேற்று நடத்தி தந்து ஆசீர்வதி கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.